லங்காஸ்ரீயின் செய்திச் சுருக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரின் கொழும்பு இல்லத்துக்கு சென்ற கொள்ளுப்பேட்டி போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவை அவருக்கு வழங்கியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நாட்டை விட்டு வெளியேற கிளிநொச்சி நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாகாண தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டார். திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஆளுநர் குறை தீர்க்கும் மையத்தில் மக்களின் பிரச்சினைகளை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு சென்று தீர்வினை பெற்றுத்தருவதற்காக தொழில்நுட்ப அதிகாரிகள் இணைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் பணிபுரியும் மக்களிடம் வரி வசூலிக்கும் அரசாங்கம் சீனாவிலிருந்து வருபவர்களுக்கு வரி சலுகைகளை வழங்குவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கபிராசிம் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் அரசாங்கத்தின் இந்த வேலை திட்டம் வெளிப்படைத்தன்மை அற்றதாக காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகும் வரை அவருக்கு இத்தடையை விதிக்குமாறு போலீசார் விண்ணப்பம் செய்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர்கள் அல்லாதவர்களுக்கு விசேட பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 5400 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பெருமை எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும்போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ராஜகமைச்சர் டயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பை எதிர்வரும் ஜூலை 25 வரை ஒத்திவைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 8 வருடங்களில் சிறுவர் குற்றவாளிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் தெரிய வருவதாக நீதியமைச்சர் விஜயதச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜிகா விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரினால் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண காரியாலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் நாளைய தினம் வாக்குமூலம் வழங்குவதற்காக இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண காரியாலயத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள் என இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்டு மக்களின் எதிர்கால பாதையை மாற்றுவதற்கான தருணம் இது. மலையக மேம்பாட்டுக்காக அமெரிக்கா தொடர்ந்தும் உதவிகளை வழங்கும் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமானின் அழைப்பின் பேரில் நூரலியா மாவட்டத்திற்கு களப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்க தூதுவர் பலதரப்பு சந்திப்புகளில் ஈடுபட்டதுடன் மக்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். எக்ஸ்பிரஸ் போல் கப்பலால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இழப்பீடு பெற சிங்கப்பூரில் ஒதுக்கப்பட்ட இழப்பீட்டு வழக்கை தீர்ப்பது குறித்து ஆலோசிக்க சிறப்பு குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த குழுவுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் தீர்மானத்தை சபாநாயகர் மகிந்தா அபிவிருத்தனை இன்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். குறித்த சட்டமூலத்தில் உள்ள சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் உண்மையை கண்டறிதல் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு சம்மதமாக புதிய சட்டத்தை கொண்டுவர முயற்சித்தாலும் அது குறித்து கேட்டறிய வேண்டிய தரப்புடன் இதுவரையில் கலந்துரையாடவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். உண்மையை கண்டறிதல் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சம்பந்தமாக அரசாங்கம் கொண்டுவரவுள்ள சட்டமூலம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் முன்னேற்றம், பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் தொடர்பிலும் இலங்கையும் அமெரிக்காவும் கலந்துரையாடியுள்ளன. நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்கவுக்கும் ஆசியாவுக்கான அமெரிக்க திரை சீரியின் பிரதி உதவி செயலாளருக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சமூக ஊடகங்கள் ஊடாக பல நிதி மோசடி சம்பவங்கள் தொடர்பில் தகவல்களை பதிவாகியுள்ளதாக போலீஸ் உலக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். அத்துடன் தனிப்பட்ட தகவல்களை வேறொரு தரப்பினருக்கு வழங்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டு அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் அந்தந்த கட்சிகளின் மாவட்ட அரசியல் தலைவர்களின் பங்களிப்புடன் அரசியல் வழிநடத்தல் குழு ஒன்றை அமைப்பதற்கான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. ஒளிபரப்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மூலம் அரசாங்க ஊடகங்களை கட்டுப்படுத்தி தமக்கு சாதகமான செய்திகளை மாத்திரம் வெளிக்கொண்டுவர முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட அலுவலகத்தை இனம் தெரியாதோர் தாக்கியுள்ளதுடன்
அங்கிருந்து சில புகைப்படங்களையும் திருடியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண இலங்கை மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் மற்றும் அதன் அதிகாரிகளோடு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் விரிவான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினர். கிழக்கு மாகாணத்தில் மின்சாரமின்றி 15,000 குடும்பங்கள் வசிக்கின்றனர். அவர்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கான பொறிமுறைகளை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். யுத்த காலத்தை போன்ற செய்தி தணிக்கைகள் ஊடாக ஊடகங்களை மீண்டும் கட்டுப்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக கிளிநொச்சி மாவட்ட பிரஜைகள் குழுவின் செயலாளர் சிங்கராசா ஜீவநாயகம் தெரிவித்துள்ளார். ஒளிபரப்பு அதிகார சபை கட்டளை சட்டம் தொடர்பில் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்க அமைச்சு பதவியை பெற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் தொடர்பில் தாம் நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு நேற்று பிற்பகல் கூடியது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் இடங்களை கண்டறியும் நடவடிக்கைகள் இன்று முதல் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் முதல் தடை செய்யப்படும் பொருட்கள் தொடர்பில் இன்று முதல் உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்படும் எனவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் சுப்புன் பத்திரன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்தும் பிற்போட்டால் மக்களிடம் நன்றாக வாங்கி கட்டிக் கொள்ள வேண்டியதுதான் என பொதுஜன பெருமுனவை கல்லூரி மாவட்ட உறுப்பினர் ரோஹித் அபை குணவர்தன நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். ஊடகத்துறையில் பிரித்தானியாவுக்கு இணையான சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் பந்துல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் இணையதளத்துக்கு பிரவேசிக்கவும். லங்காஸ்ரீயின் செய்திச் சுருக்கம்.